வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு டோஜி கேண்டலில் ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சைடும் வந்து பெரிய மூமெண்ட் கொடுக்கல. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய நேம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராட்டஜி அண்ட் இண்டிகேட்டர் வீடியோஸ் இருக்கும். இது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிஃப்டிக்கு நம்ம நேற்று வந்து பிரேக் அவுட் லெவல் 11,400 சப்போர்ட்டிவ் லெவலாகவும், அப்சைடில் 11,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் நல்ல ஒரு கேப் அப்பில் 11,464 ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், அதாவது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்லேயே தான் இருந்துச்சு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எந்த சைடும் வந்து பெரிய மூமெண்ட் கொடுக்கல. மார்க்கெட் ஃபுல்லாகவே நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸாகவே போயிடுச்சு. ஸ்டாக்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப மொமெண்டமில் இருந்தது. இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்தே நல்ல ஒரு பையிங் மோடில் இருந்துச்சு. இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இருக்க எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனி, நிறையா இன்சூரன்ஸ் கம்பெனிலாம், ஜென்ரல் இன்சூரன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறையா ஃப்ரீஸ் நோக்கி போச்சு. ஸ்டாக் ஃப்ரீஸ் ஆச்சு. நியூ இந்தியா இன்சூரன்ஸ்லாம் 16% மேலே ட்ரேட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் பேஸில், பாசிட்டிவ் மூமெண்ட்டில், நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஸ்டாக்ஸ் நிறையா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்ட்ஸில் இருந்தாலும், நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸ் அதனுடைய மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒன் சைட் மார்க்கெட்டாகவோ, ஒரு பெரிய புல்லிஷாக பேரிஷ் ரெண்டுலேயும் இல்லை, ஒரு சைட்வேஸாக ஒரு மிடிலாகவே வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதனால் இன்றைக்கி டெசிஷனில் பார்த்தீங்கன்னா இண்டெஷனாகவே போயிருச்சு மார்க்கெட். வந்துட்டு ஒரு டோஜி பேட்டர்னாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த டோஜி பேட்டர்னை நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஒரு முக்கியமான இதுவாக எடுத்துக்கணும். டோஜி இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 11,480 கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம 11,480 ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் ஒரு பிரேக் அவுட் ஆகி மேலே போனாலே ஓரளவுக்கு நம்ம வந்து பையிங் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். இதையே ஒரு பிரேக் அவுட் லெவலாக நம்மளும் வந்து வச்சுக்கலாம். ஸோ 480 ரேஞ்சுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிற பட்சத்தில் அப்போதைக்கு நீங்கள் நிஃப்டியை வந்து ஒரு புல்லிஷ்னஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணி ஆப்சைட் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கீழே டவுன் சைடில் சப்போர்ட் வந்து 11,400 தான். ஸோ 11,400 ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் ப்ரீச் ஆச்சு, இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி டேன்றனால கொஞ்சம் காஷியஸாக மார்க்கெட்டுடைய பிரேக் அவுட்ஸ்லாம் பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.